conversion method na pona class la nama vandha enna paathukom appadina statement of affairs method paathukom ipo vandha nama single entry paathukirukrom abindradhu ungalukku theriyuma single entry la vandha rendu vidham undu onnu vandha statement of affairs method innonu vandha conversion method conversion method abingiradhu enna appdi kettingna இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கும் சோ அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதுல இருந்து நம்ம அக்கவுண்ட் ப்ரிபேர் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம प्रॉफिट கண்டுபிடிக்கிறது வந்து எண்ட் பாயிண்ட் கன்வர்ஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட்லயும் நம்ம அதே தான் பண்ணியிருப்போம் ஆனா வந்து அக்கவுண்ட்ஸ் போடுறது வந்து ரொம்ப லிமிட்டடா அதாவது நம்ம வந்து நம்ம வந்து ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிபேர் பண்ணுவோம் ஓபனிங் கேபிடல் க்ளோசிங் கேபிடல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம ப்ரிபேர் பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம டைரக்டா நம்ம எங்க போயிடுவோம் அப்படிங்க கேட்டிங்கனா प्रॉफिट அண்ட் லாஸ்க்கு போயிடுவோம் ஆனா கன்வர்ஷன் மெத்தட் வந்து அப்படி கிடையாது கன்வர்ஷன் மெத்தட் வந்து we have to prepare the final accounts அதாவது ட்ரேடிங் प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கணும் கன்வர்ஷன் மெத்தட்ல சோ அப்ப ட்ரேடிங் प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட்க்கு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டீடைல்ஸ்ல இருக்கணும் அப்படி இல்ல அப்படினா அதுக்கு தகுந்த அக்கவுண்ட்ஸ் போட்டு அதை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படினு கேட்டிங்கனா அந்த எண்ட் பாயிண்ட்க்கு வரணும் எண்ட் பாயிண்ட் என்னது ட்ரேடிங் प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட் प्रिபெயர் பண்றதுதான் கன்வர்ஷன் மெத்தட்ல எண்ட் பாயிண்ட் சரியா சோ பாருங்க ஃபைண்டிங் அவுட் தி மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் प्रिपरेशन ஆஃப் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்மென்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து வெறும் प्रॉफिट மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம் प्रॉफिट வந்து நம்ம அந்த கொடுத்திருக்கக்கூடிய ஃபார்மட்டை யூஸ் பண்ணி நம்ம प्रॉफिट கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம வந்து ஃபைனல் அக்கவுண்ட்ஸே போட போறோம் ட்ரேடிங் प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போட போறோம் சோ இதுக்கு என்ன வேணும் ஜெனரலா என்ன அக்கவுண்ட் கேட்பாங்க அப்படிங்கறத நீங்க சுருக்கமா நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க கிரெடிட் பர்சேசஸ் கிரெடிட் பர்சேசஸ் வந்து சம்ல சில சமயங்கள்ல இருக்காது டோட்டல் பர்சேசஸ் அப்படினு குடுத்துருவாங்க இல்ல அப்படி இல்லாட்டி கேஷ் பர்சேசஸ் இருக்கும் கிரெடிட் பர்சேசஸ் இருக்காது சோ அந்த கிரெடிட் பர்சேசஸ கண்டுபிடிக்கிறதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அப்படினா கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் போடுவோம் அத மாதிரி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படினா டெட்டர்ஸ் அக்கவுண்ட் அதாவது டோட்டல் டெட்டர்ஸ் அக்கவுண்ட் போடுவோம் அதுக்கு பிறகு பில்ஸ் ரிசீவபிள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பில்ஸ் ரிசீவபிள் உள்ள அந்த ஓபனிங் பேலன்ஸோ க்ளோசிங் பேலன்ஸோ பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயரோ அல்லது பில்ஸ் பேடு அக்செப்டட் டியூரிங் த இயரோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையாக இருந்தால் நம்ம வந்து என்ன இது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தது வந்து கேஷ் அக்கௌண்ட் கேஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து முழுமையா நமக்கு சம்பளம் இருக்குதா அப்படிங்கறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படி இல்ல அப்படினா we have to prepare the கேஷ் அக்கவுண்ட் எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனையும் நம்ம உள்ள கொண்டு வந்து கேஷ் அக்கவுண்டோடைய பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அது அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம போடணும் அதுக்கு பிறகு மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் இல்லையா கேபிட்டல் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம போடுவோம் ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுல வந்து ஜென்ரலா நம்ம போடக்கூடியது அதிகம் போடக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி கிரெடிட் பர்சேசஸ் டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ் தென் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல் ஸோ இத்தனை அக்கௌண்ட் நம்ம போட்டு அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பேலன்சிங் ஃபிகர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் ரைட் கவுனிங்க இப்போ வந்து உங்களுக்கு நாலு அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் நாங்கள் எழுதியிருக்கேன் அதாவது டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட்டு டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட்டு பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் நாங்கள் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இதில் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க டெட்டாஸு சேல்ஸு பில்ஸ் ரிசீவபிள் அதாவது டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து சேல்ஸ் தெரியல அப்படின்னா டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வரக்கூடியது சரியா ஸோ இது இது இந்த செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கனெக்டிவிட்டி செயின் நீங்க டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போய் பர்ச்சேசஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது அதுக்காக நாங்க ஷார்ட்கட்டா எழுதி வச்சிருக்கேன் ஸோ டெட்டாஸ் சேல்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அதே மாதிரி கிரெடிட்டாஸ் பர்ச்சேஸ் பில்ஸ் பேயபிள் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யூஸ்வலாக சேல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து
நமக்கு பணம் தர வேண்டியவங்க யாரு டெட்டாஸ் இல்லையா அப்ப நமக்கு பணம் வரணும் சோ அதனால நம்ம டெட்டாஸ் அக்கவுண்ட் பிரிப்பேர் பண்றோம் அத மாதிரி நமக்கு பணம் வரணும்னா நம்ம பில்ஸ் எழுதுவோம் சோ அத மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் ஏனா நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சாப்டர் போன தடவை தான் படிச்சோம் இல்லையா சோ நமக்கு பணம் வர வேண்டியிருந்தா நம்ம வந்து என்ன செய்வோம் பில்ல எழுதுவோம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா சோ அதனால டெட்டாஸ் சேல்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் அத மாதிரி creditors purchase bills payable creditors purchase னா நம்ம purchase பண்றோம் credit purchase வெளியில பண்றோம் அப்ப நம்ம இன்னொருத்தங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்ப பணம் கொடுக்க முடியாதப்ப அவங்க என்ன எழுதிடுவாங்க நமக்கு பில் நம்ம பேர்ல ஒரு பில் எழுதுவாங்க அது நம்ம acceptance பண்றோம் இல்லையா அதுதான் bills payable சோ இது பாருங்க அடுத்து பாருங்க total sales உங்களுக்கு information வந்து சில சமயங்கள்ல வந்து total sales கொடுத்திருப்பாங்க ஆனா என்ன கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படினா கிரெடிட் சேல்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க சோ கிரெடிட் சேல்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும் சில சமயங்கள்ல கிரெடிட் சேல்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும் அப்ப நீங்க என்ன பிரிப்பேர் பண்ணனும் அந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட பிரிப்பேர் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சி அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படினா ஈக்குவேட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கேரி கேஷ் சேல்ஸ் கிடைச்சிடும் அந்த மாதிரி அதுக்கு பிறகு டோட்டல் பர்சேசஸ் அப்போ கேஷ் பிளஸ் கிரெடிட் சோ ரெண்டையுமே நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படினு கேட்டிங்கனா ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க அதாவது டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் கேட்பாங்க அப்படி இல்லடா ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் அல்லது ஃபைண்ட் அவுட் டோட்டல் பர்சேசஸ் அப்படினு கேட்பாங்க அப்ப டோட்டல் பர்சேசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே கேஷ் பர்சேஸ் கொடுத்திருப்பாங்க சரியா கேஷ் பர்சேஸ் ஒரு அமௌண்ட் சம்ல கொடுத்திருப்பாங்க நீங்க கிரெடிட் பர்சேசஸ்க்கு என்ன போடணும் அப்படினா டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் போட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகரோட கேஷ் பர்சேஸ் சாரி கேஷ் சேல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கிடைக்கிறது டோட்டல் சேல்ஸ் அது மாதிரி பர்சேசஸ்க்கும் அது மாதிரி தான் நீங்க வந்து கேஷ் பர்சேசஸ் சம் சாரி கேஷ் பர்சேஸ் சம்ல கொடுத்திருப்பாங்க கிரெடிட் நீங்க வந்து இதோட இது பண்ணிட்டீங்க அப்படினு சாரி சாரி இங்க சோ கிரெடிட் பர்சேசஸ் வந்து இங்க வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா கேஷோட அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் சோ டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல என்ன வரும் அப்படிங்கறத பாருங்க டெட்டாஸ் வந்து வந்து எப்பயுமே வந்து அசெட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அசெட் ஆல்வேஸ் ஷோஸ் தி டெபிட் பேலன்ஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிருக்கேன் அதனால லயபிலிட்டிஸ் ஆல்வேஸ் ஷோஸ் தி கிரெடிட் பேலன்ஸ் அப்ப டெட்டாஸ் சின்ஸ் டெட்டாஸ் இஸ் an அசெட் சோ அதனால பேலன்ஸ் வந்து எங்க வரும் அப்படினா டெபிட்ல வரும் ஓபனிங் பேலன்ஸ் will be on the debit side only அது மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு அது மாதிரி கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ல ஓபனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடும் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எங்க வரும் அப்படினு கேட்டிங்கனா டெபிட் சைடு வரும் இது வந்து ஃபிக்ஸடா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா நம்ம டெட்டாஸ் சம்பந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷன்ஸ் நமக்கு என்னன்னு பாத்தீங்க பில்ஸ் ரிசீவ் பண்றது பேட் டெப்ட்ஸ் அப்புறம் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் அலோ பண்றது இது எல்லா ட்ரான்சாக்ஷன் கேஷ் வந்து ரிசீவ் பண்றது சோ இங்க வந்து நம்ம டெட்டாஸ் ஆ இருக்குறதனால சோ டெட்டாஸ் அக்கவுண்ட் நம்ம பிரிப்பேர் பண்றதனால நம்ம என்ன பே பண்ணுவோம் அப்படினா கேஷ் வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம் நம்ம பே பண்ண மாட்டோம் கேஷ் வந்து என்ன செய்வோம் அப்படினா ரிசீவ் பண்ணுவோம் ஏனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க சேல்ஸ் பண்ணிருக்கோம் சரியா சோ அதனால சேல்ஸ் வந்து இந்த சைடு ரெக்கார்ட் பண்ணனும் கேஷ் ரிசீவ் அந்த சைடு ரெக்கார்ட் பண்ணுங்க அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ் பண்ணது பேட் டெப்ட்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌடு சேல்ஸ் ரிட்டர்ன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல இடம் பெறக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கறோம் அடுத்து பாருங்க டோட்டல் கிரெடிட்டர்ஸ் இங்க வந்து நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படினு கேட்டிங்கனா நம்ம வந்து பர்சேஸ் பண்ணுவோம் வெளியில பர்சேஸ் பண்ணுவோம் அப்ப நம்ம கேஷ் பே பண்ணுவோம் இல்லையா சோ கேஷ் பேட் bills is payable accepted allowances received purchase returns so inge vandu parunga sales returns vandu namakku inge enna side vandirukku appadina credit side vandirukku inge purchase return vandu debit side vandirukku inge vandu sales vandu debit side kadachirukku purchases vandu credit side kadachirukku so idhuvum idhuvum appadiye reverse a irukum seriya adanal neenga adha nyabagam vechukonga adha mari parunga bills receivable dishonored inge கிரெடிட் சைடுல அப்பியர் ஆயிருக்கு இங்க பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் சாரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் வந்து டெபிட் சைடுல அப்பியர் ஆயிருக்கு பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் வந்து கிரெடிட் சைடுல அப்பியர் ஆயிருக்கு சோ இத வந்து நீங்க படிச்சிட்டீங்க அப்படினு சொன்னா ஓரளவு நீங்க என்ன செஞ்சிரலாம் அப்படினா வரக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ரிபீட்டடா வரக்கூடிய ஐட்டம்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துல போட்டுட்டு நீங்க அக்கவுண்ட பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் கிரெடிட் சேல்
சேல்ஸ் கிடைச்சிரும் கிரெடிட் பர்சேசஸ் கிடைச்சிரும் சரியாமா அடுத்து பாருங்க பில்ஸ் ரிசீவபிள் தென் பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் வந்து எப்போ பிரிப்பேர் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் பில்ஸ் ரிசீவபிள்கான இன்ஃபர்மேஷன் சம்ல கொடுத்துருக்காங்க ஆனா இன்கம்ப்ளீட்டா இருக்கும் இப்போ வந்து பில்ஸே கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா பில்ஸ் ரிசீவபிளுடைய ஓபனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் சம்ல கொடுத்துருக்காங்க ஆனா மத்த விஷயம் எதுவுமே கொடுக்கல டிஸ்கவுண்டட் கொடுத்துருக்காங்க ஆனா கேஷ் எவ்வளவு வாங்கணும்ன்றது தெரியல பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயர் தெரியல பில்ஸ் பேயபிள் டியூரிங் த இயர் தெரியல இந்த மாதிரியான இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் போது நம்ம இந்த ரெண்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடிய சுச்சுவேஷனுக்கு நம்ம இருக்கும் சரியா ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எப்படி நான் டெட்டாஸ்க்கு சொன்னேனோ அதே போல பில்ஸ் ரிசீவபிள் ஆல்சோ இஸ் அன் அசட் ஸோ அசட் ஆல்வேஸ் ஷோஸ் தி டெபிட் பேலன்ஸ் அது மாதிரி பில்ஸ் ரிசீவபிளையும் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்லையும் வரும் பில்ஸ் பேயபிள் இஸ் அ லயபிலிட்டி ஸோ இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லையும் வரும் சரியா அதுக்கு பிறகு பாருங்க இதுல வந்து பை பேங்க் அதாவது நம்ம கேஷ் ரிசீவ் பண்றது அதுக்கு பிறகு பில்ஸ் வந்து டிஸ்ஆனர் பண்றது அதுக்கு பிறகு இது எல்லாமே நம்ம வந்து இங்க போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸையும் போட்டுட்டு நமக்கு பேலன்சிங் ஃபிகரா என்ன கிடைக்கும் அப்படின்னு எப்படி எழுதுறோம்னா சன்ரி டெட்டாஸ் அதாவது பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர் அந்த வருஷம் நம்ம வாங்கின பில்ஸுக்கு நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போடக்கூடாது ஏன்னா நம்ம போட்டுட்டு இருக்கிறது என்ன அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அதுல நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா டூ டெட்டாஸ் அப்படின்னு எழுதுறோம் நம்ம இந்த பக்கம் எழுதுற டெட்டாஸ் வந்து எங்க வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் சைடு எழுதுறது இங்க வந்துடும் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வந்துடும் திருப்பி சொல்றோமா பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா சப்போஸ் நம்ம வந்து இதை நம்ம பேலன்சிங் ஃபிகரா நம்ம கண்டுபிடிப்போம் இதை நம்ம பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல இங்க வந்துடும் நம்ம லெட்ஜர் போஸ்டிங்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா கிராஸ் போஸ்டிங் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இங்க பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல டூ டெட்டாஸ் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல பை பில்ஸ் ரிசீவ் ஓகேயா ஸோ அதனால நீங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பில்ஸ் பேயபிளுக்கும் அதே மாதிரிதான் இங்க பாருங்க எல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வந்து எங்க கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க பை சன்ரி கிரெடிட்டர்ஸ் ஸோ பில்ஸ் அக்செப்டட் டியூரிங் இயர் கிரெடிட் சைடு கிடைக்கும் இந்த கிரெடிட் சைடு கிடைக்கிறத நீங்க கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு எழுதுறோம் எழுதிட்டு அதே கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் அப்படின்னு அது டெபிட் சைட்ல இருக்கும் ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன் வந்து நீங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது பில்ஸ் அக்செப்டட் அது மாதிரி இது பில்ஸ் ரிசீவ்டு தெரியும் பில்ஸ் பேயபிளுடைய பேலன்ஸை கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தா தான் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டும் கம்ப்ளீட் ஆகும் சரியாமா ஸோ இப்போ நம்ம வந்து நாலு அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் உங்களுக்கு நான் பார்த்துருக்குறோம் இப்போ நான் வந்து அடுத்தால உங்களுக்கு ஒரு சம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்படுறேன் இது கொஞ்சம் உங்களுக்கு வேகா பிளாங்காக இருக்கும் நாலு அக்கௌண்ட் மட்டும்தானே நம்ம படிச்சிருக்கிறோம் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் இதை வந்து ஞாபகமாக இதை எழுதி வச்சுக்கோங்க